ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம வந்து ராலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இங்கே ரால் எடுத்திருக்கேன். இது வந்து அரை கிலோ ரால், சின்ன ரால் சொல்லுவாங்க. இதை வந்து நான் இப்படி சட்டி ஒன்று எடுத்து இதில் போட்டுக்கிட்டு அதை வந்து இப்படி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா ரால் க்ளீன் பண்ணும்போது நீங்க அங்க எங்கன்னு வந்து செதறாமல் கரெக்டாக அந்த கவர்லயே நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவை வந்து டிஸ்போஸ் பண்றது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு ரால் எடுத்துக்கோங்க, அதில் வந்து அந்த மண்டையை அப்படியே கிள்ளிட்டு வயிற்று பகுதியில் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ரால் கிளீன் பண்றது வாலோட நுனியை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துடும். அது மாதிரி அப்புறம் வந்து ஒரு கத்தியை வச்சு ராலோட மேப்பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி அசைடு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ராலோட குடல் வந்து அதோட முதுகுல தான் இருக்கும். இப்போ பாருங்க, நான் கிளீன் பண்ணிட்டேன். நீங்க ஒரு ஒரு ராலும் இப்படி கிளீன் பண்ணும் போதே நீங்க கத்தி கையில வச்சுக்கிட்டு அந்த பின்னாடி பகுதியில் இருக்குல்ல அதை எடுத்துருங்க. அதை எடுக்கலனா நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ பாருங்கள் எப்படிங்கிறது, இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆளோட மண்டை எடுத்து இப்படி கிள்ளி இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வயிற்று பகுதியை இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும். இந்த பின்னாடி பக்கம் வந்து அப்படியே லைஸாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாழை இழுத்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் கத்தியை வச்சு ஒரு சின்ன முதுகில் கீரல் போட்டு அந்த அசைடை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா அசைடு ஃபுல்லாக வந்துடும் பாருங்கள். நான் இதே மாதிரி இருக்கிற எல்லா ராலையும் வந்து நல்லா ஒன்று ஒன்றா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக காட்டினாக்கா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நான் வந்து ஆட்டோட குடல், ஆட்டுக்கால், அப்புறம் மீன் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ராலு எல்லாமே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து செய்ய முடியாதவங்களால் இப்போ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் தெரியாதவங்க கற்றுக்கோங்க, தெரிஞ்சவங்க கூட ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இருக்கிற எல்லா ராலோடையும் அந்த முதுகு பகுதியில் இருக்கிற அசடியை நான் சேர்த்து மாதிரி தான் எடுக்கிறேன். அது நீங்கள் அந்த அசடி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓரளவுக்கு எல்லா ராலையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கவர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த இறால் தண்ணி கூட கீழே சுற்றி கவுச்சி அடிக்காது. உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அதிலேயே நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இதை அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இருக்கிற எல்லா இறாலையும் வந்து எவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறேன், அந்த முதுகு பகுதியில் இருக்கிற அழுக்கு எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் நான் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ எல்லாராலையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த குப்பையெல்லாம் பாருங்கள் கவரில் வந்துடுச்சு. இப்போ இந்த க்ளீன் பண்ண ரால் இது, இதை நான் வந்து வாஷ் பேஷன் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே கழுவி காட்டினா சரியாக வராதுன்னு வாஷ் பேஷன் கிட்டே போய் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை 5 நடை தண்ணி ஊற்றி நான் கழுவியிருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ரெண்டுகிட்டையும் போட்டு நல்லா பினஞ்சி விட்டு இதையும் போய் ஒரு 3 வாட்டி நான் கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா இறாலில் இருக்கிற கவுச்சி எல்லாமே வந்து சுத்தமாக போயிடும், அதில் கொலகொலப்பு இருக்கும். நீங்கள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு எடுக்கும்போது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் இன்னும் 2-3 வாட்டி கழுவிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ராப்பராக ஆகிடும் பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ சுலபமாக இறாலை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோகள் வரும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதர் க்ளீனிங் வீடியோ வந்து பிளேலிஸ்டில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். குடல், கால், மீன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் இருக்கும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பை பை.